இன்றைக்கி ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால சம் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருந்திருக்கலாம். நாளையிலேருந்து அதெல்லாம் எதுவும் வராது, சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட்டு போட்டிருக்கவங்க கரெக்ஷன் பார்க்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டெஸ்ட்டு போடாதவங்க பிரச்சனை கிடையாது, ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு போட்டுட்டு இங்கே வந்து கரெக்ஷன் வீடியோஸ் பார்த்துக்கோங்க. நாளையிலேருந்து கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆயிரும். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டைரெக்டாக நம்ம கரெக்ஷன் போயிடலாமா? இன்றைக்கி கொஸ்டினை பொறுத்தளவுக்கு மாடரேட் அப்படின்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக மாடரேட்டு தான், ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்போது சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 இருந்துச்சு. அப்புறம் அப்ராக்சிமேஷன் கரெக்டாக அதில் ஒரு 5 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம இன்இக்வாலிட்டியில் ஒரு 5, நம்பர் சீரீஸில் ஒரு 5, அப்புறம் அரித்மேட்டிக்கில் ஒரு 10 கொஸ்டின்ஸ், 2 சார்ட் இருந்துச்சா. ரெண்டுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பை சார்ட்டு தான், ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்போ 40 கொஸ்டின்ஸ் இதுதான். இப்போ நம்ம அப்ரோச் பண்ணும்போது பாருங்கள், பிஓ பொறுத்தளவுக்கு அட்டெம்ப்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா கட் ஆஃப் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 58 சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அட்டெம்ப்ட் அதை விட கூட இருக்கணும். இப்போ நம்ம இன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதனால் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக போட்டவங்க கூட பரவாயில்ல, சரியா? டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண மார்க் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, சரிங்களா? சரி, இப்போ டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம நம்பர் சீரீஸ் போட்டலாம், சரியா? ஆக்சுவலாக ஒரு சிலர் பாருங்கள் நம்பர் சீரீஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சிலர் இன்இக்வாலிட்டி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கரெக்டு தானே? அப்போ நம்பர் சீரீஸில் 5 மார்க்குமே கன்ஃபார்மாக வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சீரீஸில் ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்இக்வாலிட்டி அப்படிங்கும்போது கண்டிப்பாக 5 கொஸ்டினுமே நம்ம ஈஸியாக போட்டுருவோம், கரெக்டு தானே? அதனால் இன்இக்வாலிட்டி 5 போட்டுருக்கணும், கண்டிப்பாக போடணும். நம்பர் சீரீஸில் மினிமம் 4 நம்ம கரெக்டாக போட்டிருக்கணும், சரிங்களா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் சீரீஸ் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், நம்பர் சீரீஸை பாருங்கள், 6, 13, 24, 51, 98, 201 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை வச்சே லாஜிக் அடிக்கலாம், சரியா? 6 அதுக்கப்புறம் 13 அப்படின்னா என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, டபுள் ஆயிருக்கு அப்படின்னு கரெக்டாக. 6க்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு, 13, டபுள் ஆயிருக்கு எனக்கு. அப்போ கண்டிப்பாக இன்ட்டு 2 போட்டிருக்கான், கரெக்டாக? இன்ட்டு 2 போட்டுட்டு இன்ட்டு 2 அப்படின்னு போட்டாச்சு, கரெக்டாக? இன்ட்டு 2 அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு, கரெக்டு தானே? 6, 13 அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு டபுள் ஆகுதா? அடுத்தது பாருங்கள், 13, 24ங்கும்போது டபுளை விட பக்கத்தில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு லாஜிக் பாருங்கள், 6, 13 அப்போ என்ன பண்ணலாம்னா, இன்ட்டு 2 + 1 அப்படின்னு போடலாமா? என்ன மாட்டேங்குது. அப்போ 6 × 2 + 1 கரெக்டாக 13 அப்படின்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், 13 இருக்கா? இப்போ 13 × 2 − 2 வரும், கரெக்டாக? பாருங்கள், 6, 13 அப்படின்னா நம்ம என்ன போடுவோம், இன்ட்டு
டூ ப்ளஸ் ஒன் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்களா, இன்ட்டு டூ மைனஸ் டூ வருமா? சிக்ஸ் இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் தேர்ட்டீன் அப்படின்னு கிடைச்சோம், ஸ்டக் ஆகுது. செகண்ட் ஒன் பாருங்கள், தேர்ட்டீன் இன்ட்டு டூ மைனஸ் டூவா? தேர்ட்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸு மைனஸ் டூனா டுவெண்ட்டி ஃபோர். அடுத்தது பாருங்கள், டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ ஃபார்ட்டி எயிட்டு ப்ளஸ் த்ரீ வந்துருமா? அப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன், அடுத்தது இன்ட்டு டூ மைனஸ் டூ, அடுத்தது இன்ட்டு டூ ப்ளஸ் த்ரீ. அப்போ எனக்கு ஃபிஃப்டி ஒன் இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர்னு வரும், கரெக்டாக? அப்போது எனக்கு வந்து அடுத்தது நைன்ட்டி எயிட்லேருந்து போகும்போது திரும்ப நைன்ட்டி எயிட் இன்ட்டு டூ ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு வரும். அப்போ நமக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, டூ நாட் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும், கரெக்டாக? கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? இப்ப சவுண்ட் வருதா? ஆடியோ கிளியரா இருக்கா? டெஸ்ட் போடுறது பாத்துக்கங்க. கேக்குதா? ஆடியோ இப்ப கேக்குதா? ஓகே ஓகே ஓகே, குட். எஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆடியோ கிளியர் ரைட்? ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இன்ட்டு டூ லாஜிக் பாருங்கள், இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன், அடுத்தது இன்ட்டு டூ மைனஸ் டூ, நெக்ஸ்ட் ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் த்ரீ, நெக்ஸ்ட் இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர் வரும், நெக்ஸ்ட் இன்ட்டு டூ ப்ளஸ் ஃபைவ். நமக்கு ஃபைனலாக இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸ் தேவை, கரெக்டாக? இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸ். அப்போ டூ நாட் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸ் அப்படின்னா ஆன்சர் எவ்வளோ வரும்? த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வந்துருமா? ஓகே, கரெக்டாக? சரி ஓகே, இப்போ வால்யூம் ஓகேவா? ஃபிஃப்டி செவன் பாருங்களேன். அடுத்தது அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் பாருங்கள், லாஜிக் எடுத்துடலாம். என்ன செவன் செவன் அப்படின்னு இருக்கா? எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குல்ல. அப்போ அந்த செவன் செவன் ஒரே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் இன்ட்டு ஒன் தான் போடணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், செவன் டென் பாயிண்ட் ஃபைவா? அப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணான்னா எனக்கு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ். அப்போ இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ, அப்போ இங்கே இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவு. அப்போ எனக்கு அடுத்தது இன்ட்டு த்ரீ வரும் லாஜிக், கரெக்டாக? லாஜிக் இன்ட்டு த்ரீ, ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு த்ரீ அப்படின்னு போட போகிறோம். இப்போ நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்? ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ்னு வரும் ஆன்சர், கரெக்டாக? செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு தானே? ஓகே, ஃபிஃப்டி டூ இன்ட்டு ஃபைவ் தானே, சாரி ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு த்ரீ. அப்போ ஆன்சர் ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் ஒன்.
தேர்ட் நம்பர் சீரீஸ் பாருங்களேன், அதுவும் அந்த நம்பர் பாருங்கள் 5 7. அப்போ நான் 5 5 1 இருந்தால் இன்ட்டு 1 ட்ரை பண்ணியிருப்பேன். சப்போஸ் 5 7.5 அப்படின்னு இருந்தாலும் இன்ட்டு 1.5 ட்ரை பண்ணலாம். அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். அப்போ 5-க்கும் 7-க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? டைரெக்டாக 2 வருமா? அப்போது நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 7 13 அப்படின்னா 6ஆ. அடுத்தது 10 வரும், 2 6 10. அடுத்தது 37ஆ, அப்போ அது 14 வரும். அடுத்த டிஃப்ரென்ஸ் எனக்கு 18 வரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் கூட 4 4 ஆட் பண்ணியிருக்கான். அப்போ எனக்கு அடுத்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக +4 ஆட் பண்ண எவ்வளோ? 22 வரும். அப்போ ஆன்சர் 55 + 22. அப்போ ஆன்சர் என்ன போட்டுக்கலாம்? 77. தேர்ட் ஆப்ஷன் போட்டுடலாமா? தேர்ட் ஆப்ஷன் சி வரும். கரெக்ட் கரெக்ட். ஓகே, ஈஸியான லாஜிக் தான் எல்லாமே. ஃபோர்த் சீரீஸ் பாருங்களேன், 4 5 12 பாருங்கள். 4க்கு அடுத்தது இன்ட்டு 1 + 1 போட்டுடலாமா? 4க்கு அப்புறம் இன்ட்டு 1 + 1 5 5 12 அப்படின்னா என்னது? இன்ட்டு 2 + 2. அடுத்தது பாருங்களேன், இன்ட்டு 3 + 3. அப்போ நெக்ஸ்ட் கண்டிப்பாக இன்ட்டு 4 + 4. நமக்கு என்ன தேவை அப்படின்னா இன்ட்டு 5 + 5 தேவை. அப்போ 160 × 5 800 +5 போட்டோன்னா ஆன்சர் எவ்வளோ வரும்? 805 அப்படின்னு கிடச்சி. கரெக்டா, ரொம்ப ஈஸியானதாக நம்பர் சீரிஸ் அஞ்சுமே ஈஸி சால்வ் பண்ணியிருக்கலாம். 60 பாருங்களேன், 12 21 85 110 326. அப்போ எனக்கு இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் நான் ட்ரை பண்ண மாட்டேன், நான் டைரெக்டாக டிஃப்ரென்ஸ்க்கே போகிறேன். சரியா? சரி, ஃபஸ்ட்டு 1 பாருங்கள், 12 21 டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1க்கு 9 வரும். நெக்ஸ்ட் 21 85 டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 64 வரும். அடுத்து 85 110 டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 25. அடுத்து 110 326 டிஃப்ரென்ஸ் 216. இப்போ இதெல்லாம் யாருன்னு பார்த்துருவோமா? இப்போ 9ங்கிறது 3 ஸ்கொயர், 64ங்கிறது 4 க்யூப், 25ங்கிறது 5 ஸ்கொயர். அப்போ 216ங்கிறது எனக்கு 6 க்யூப். அப்போ அடுத்து எனக்கு யார் வருவா? 7 ஸ்கொயர். 49 நான் ஆட் பண்ணணும். அப்போ 326 + 49 அப்படின்னா எனக்கு ஆன்சர் 375. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துடுமா? ஓகே. அப்போ நம்ம நம்பர் சீரீஸில் பாருங்கள், ரெண்டு நம்பர் வந்து சீரீஸ் டிஃப்ரென்ஸ்லேயே முடிச்சாச்சு. மீதி ரெண்டுமே அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் பேரை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அஞ்சுமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம். 5 சம் சால்வ் பண்ணிங்களா? எவ்வளோ பேர் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில, செக் பண்ணிடுவேன். சரியா? இப்போ நம்பர் சீரீஸ் முடித்ததும் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி பேரலாம். இன்இக்வாலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி, அஞ்சுமே ஈஸியாக அடிச்சிருக்கலாம். ட்ரை பண்ணுவோமா? ரொம்ப ஈஸி தான் இன்இக்வாலிட்டி. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 4913 மாறிடும். கரெக்டாக, அப்போ க்யூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 17 க்யூப் தான் அந்த 4913. அப்போ எக்ஸோட வேல்யூ 17. அடுத்தது பாருங்கள், ஒய் ஸ்கொயர் வந்து 361. அப்போ நான் ஸ்கொயர் இந்த பக்கம் போது ரூட் எடுப்பேன், ±19 போடணும். கரெக்டாக, வெறும் 19 போட்டக்கூடாது. சப்போஸ் அவங்க சம்மில் ஒய்ஸ் ஈக்குவல் டு √361 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம +19 போட்டுடலாம். இதில் அப்படி கொடுக்கல, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 361. அப்போ நான் வெளியில் எடுக்கும்போது ±19 தான் போடணும். அப்போ ட்ரை பண்ணும்போது பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 17 + 19 அதில் எனக்கு ஒய் பெருசாயிரும், திரும்ப 17 - 19 எக்ஸ் பெருசாயிரும். அப்போ ஒரு கேஸில் ஒய் பெருசாயிருச்சு, ஒரு கேஸில் எக்ஸ் பெருசு. நான் டைரெக்டாக ஆன்சர் என்ன போட்டுருவேன்? நோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போட்டுருவேன். கரெக்டாக, செகண்ட் ஆப்ஷன் வருமா? 51க்கு செகண்ட் ஆப்ஷன். கரெக்டாக, செகண்ட் ஆப்ஷன் நோ ரிலேஷன். 17 + 19 திரும்ப 17 - 19. 17 + 19 ஒய் பெருசு, 17 - 19 எக்ஸ் பெருசு. அப்போ இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடாது. ஆன்சர் நோ ரிலேஷன், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த சம்மே ஆக்சுவலாக நம்ம சால்வ் பண்ணணும்னு தேவையில்லை. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்திங் போது எனக்கு ஆன்சர் யார் வருவா? ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வரும். எக்ஸ் க்யூபோட நான் வெளியெடுக்கும்போது கண்டிப்பாக ப்ளஸ் தான் வரும். கரெக்டாக, அப்போ நமக்கு மைனஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது, கம்பேர் பண்ணி ஈஸியாக மைண்டில் போட்டுடலாம். சரிங்களா, சின்ன சின்ன நம்பர் தான் நமக்கு. 52 அதே மாதிரி பார்ப்போமா, எக்ஸ் ஸ்கொயர் 361 அப்படின்ட்டான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 361 கொடுத்தா எனக்கு எக்ஸோட வேல்யூ ±19. மறந்துடக்கூடாது, வெறும் 19 கிடையாது, எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தா ±19. ஒய் க்யூப் பாருங்கள், இது ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு 8000 வரும். கரெக்டாக, அப்போ ஒய் க்யூப் 8000, நான் க்யூப் ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும்? 20 கிடச்சிருமா?
அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க +19 20 +19 20 ல எனக்கு யார் பெருசு y தான் பெருசு திரும்ப -19 20 கம்பேர் பண்ணும்போது யார் பெருசா இருக்கா y தான் பெருசா இருக்காங்க அப்ப செகண்ட் ஒன் ஓட ஆன்சர் எனக்கு யார் போடுவாங்க x less than y கரெக்ட்டா 52 க்கு ஆன்சர் a சால்வ் பண்ணியாச்சா x less than y வந்துச்சா ओके नेक्स्ट वन பாருங்க 53 அப்ப கோஎஃபிஷியன்ட் முன்னாடி வந்துச்சு கரெக்ட் தானா 15 அப்புறம் கொடுத்துட்டாங்க கோஎஃபிஷியன்ட் அப்ப 15 எப்படி பிரிக்கலாம்னா 3 5 னு பிரிக்கலாம் சாரி 15 ஐ பாருங்கல 3 5 அப்படினு பிரிக்கிறோம் 6 வேணா 2 அப்படினு பிரிச்சிரலாம் 2 2 * 3 கரெக்ட்டா அப்ப நமக்கு 3 5 2 3 காம்பினேஷன் இருக்கு எனக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் வந்துச்சு அப்படினா ரூட் என்ன வரும்னு தெரியணும் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வரும் எனக்கு அப்ப ஆட் பண்ணும்போது இங்க ப்ளஸ் சைன் இருக்கனால மைனஸ் 1 எனக்கு வரணும் அப்ப நான் கம்பேர் பண்ணும்போது பாருங்க 3 * 3 9 5 * 2 10 னு போடுறேன் அப்ப 1 9 இன்னொன்னு 10 divided by 15 அப்படினு போட்றலாம் அப்ப எனக்கு இங்க ப்ளஸ் இருக்கனால இங்க ரூட்ல மைனஸ் வரணும் அப்ப நான் மைனஸ் 1 வேணும்னா இங்க மைனஸ் போடுவேன் அப்ப x ஓட வேல்யூ 9, -10 divided by 15 y பாருங்க சின்ன நம்பர் தான் 5 * 12 மல்டிப்ளை பண்ணா 60 வரணும் ஆட் பண்ணா -23 அப்ப எனக்கு மைனஸ் ப்ளஸ்னா எனக்கு ரெண்டு ரூட்டுமே எதுல வரும்னு தெரியணும் ப்ளஸ் னு தெரிஞ்சிரும் கரெக்ட்டா அப்ப 60 ஆட் பண்ணா 23 அப்ப நான் சிம்பிளா 3 * 20 ஏ போடுறேன் 3 * 20 கரெக்ட்டா அப்ப எனக்கு ரெண்டுமே ப்ளஸ் தான் வர போகுது கோஎஃபிஷியன்ட் கீழ 5 எழுதிரோமா இப்ப இத அடிச்சிரோ தப்பே இல்ல கீழ இருக்கறத அடிக்க முடிஞ்சா அடிச்சிரலாம் 3 டைம்ஸ் வருமா அப்ப இந்த 3 ஐ வச்சு நம்ம இங்க மல்டிப்ளை பண்றோம் அப்ப எனக்கு x ஓட வேல்யூ அப்படியே தான் இருக்கும் 9 -10 னு இருக்கும் y ஓட வேல்யூ நான் 3 ஆல மல்டி பண்ணும்போது 9 16 வந்துரும் அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க -9 +9 இதுல யார் பெருசுனா y தான் பெருசு -9 60 லேயும் y தான் பெருசு திரும்ப -10 9 லேயும் y பெருசு -10 60 லேயும் y தான் பெருசு அப்ப நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு சாரி மைனஸ் கிடையாதா ப்ளஸ் அப்ப +9 +9 போது x ஈக்குவல் டு ஒரு கேஸ் வருது அடுத்து +9 60 ல x less than y அடுத்து -10 9 ல x less than y -10 16 ல x less than y அப்ப நம்ம ஆன்சர் x less than or equal to y செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கா ஓகேவா தேர்ட் சம் முடிஞ்சு போச்சா செகண்ட் ஆப்ஷன் வரணும் फोर्थ ஒன் பாருங்க x ல கோஎஃபிஷியன்ட் இருக்கு சின்ன நம்பர் தான் 2 * 7 பாருங்களா 2 * 7 அப்ப மல்டிப்ளை பண்ணா 14 வரணும் ஆட் பண்ணா 9 வரணும் அப்ப ப்ளஸ் ப்ளஸ் அப்படினா எனக்கு ரெண்டு ரூட்டுமே மைனஸ்ல வரணும் அப்ப மல்டிப்ளை பண்ணா 14 ஆட் பண்ணா 9 னா நான் என்ன போடுவேன் 2 * 7 ஏ போட்டுக்கேன் கீழ கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை 2 y பாருங்களா மல்டிப்ளை பண்ணா 4 ஆட் பண்ணாலும் 4 அப்ப நான் 2 * 2 னு எடுத்துるவேன் இதுவும் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கறதனால எனக்கு ரூட்ல ரெண்டுமே மைனஸ் தான் வரும் அப்ப -2 -2 கீழ கோஎஃபிஷியன்ட் இல்ல அப்ப நான் அந்த 2 வச்சு y ஓட மல்டிப்ளை பண்ணுவோமா -2 -2 னா யார் வருவா y -4 னு வரும் x ஓட வேல்யூ யார் இருக்கா -2 -7 னு தான் இருக்கும் கரெக்ட்டா அப்ப கம்பேர் பண்ணுவோமா -2 -4 ல x பெருசு -7 -4 ல y பெருசாயிரும் அப்ப ரெண்டு கேஸ் மாறி இருக்கு அப்ப என்னோட ஆன்சர் என்ன போடுவேன் நோ ரிலேஷன் போட்டுருவேன் முடிஞ்சு போச்சா சரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க லாஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப ஈஸி மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு ரெண்டு ரூட்டும் ப்ளஸ் தான் வரும் இங்கேயும் மைனஸ் ப்ளஸ்னா ப்ளஸில் தான் வரும் மல்டிப்ளை பண்ணால் 12 ஆட் பண்ணால் 7 அப்போ நான் டைரெக்டாக 3 * 4னு போட்டுருவேன் எக்ஸோட வேல்யூ ஒய்யோடது பாருங்கள் 3 * 10னா மல்டிப்ளை பண்ணால் 30 ஆட் பண்ணால் 11 அப்போ 5 * 6னு போடுவோம் ஆனால் ஒய்யோடது கீழே கோஎஃபிஷியன்ட் இருக்குது 3 அப்போ இந்த 3 ஆல் நம்ம எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுவோம்ல கம்பேர் பண்ணல அப்போ எக்ஸோட எவ்வளோ வந்துடும் 9, 12 வந்துடும் ஒய்யோடது கீழே எதுவும் இல்லாதனால 5, 6 தான் இருக்கும்
அப்போ 9 5 x பெருசு 9 6 லேயும் x தான் பெருசு நெக்ஸ்ட் 12 5 லேயும் x பெருசு 12 6 லேயும் x பெருசு அப்போ நான் ஆன்சர் என்ன போடுறேன் x கிரேட்டர் தான் y அப்படின்னு போட்டுருவேன் முடிஞ்சு போச்சா 55 ரொம்ப ரொம்ப ஈஸி அப்போ 5 சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சு சாரி நம்பர் சீரீஸ் 5 இன்இக்வாலிட்டி முடிச்சாச்சு இப்போ அடுத்தது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் பாரு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்களேன் 41 எடுத்துருங்க கொஸ்டின் நம்பர் 41 ஆன்சர் யாரோ சால்வ் பண்ணியிருக்கீங்களா கொஸ்டின் நம்பர் 41 இப்போ எக்ஸு தான் இந்த பக்கம் கொடுத்துருக்கான் அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணாலே போதும் 85% ஆஃப் 225 அப்போ நான் 225 85% வேணும் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 225 15% மைனஸ் பண்ண போகிறேன் 225 10% எவ்வளோ 22.5 அதில் ஒரு 5% அப்படின்னா ஒரு 11.25 வரும் கரெக்டாக அப்போ நம்ம சால்வ் பண்ணோன்னா 33.75 அப்படின்னு கிடைக்கும் அப்போ நான் 225 டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன் 33.75 மைனஸ் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஒரு 191 வந்துருமா ஏன்னா கொஸ்டினில் அப்ராக்சிமேஷன் தான் இருக்குது அடுத்தது பாருங்களேன் 32.96 × 5 இதை நம்ம 33 வச்சுக்கலாமா இப்போ 33 × 5 போடலாமா போடும்போது அது எவ்வளோ வரும் ஒரு 165 அப்போ ஒரு 190 ஒரு 165 அப்ராக்சிமேட்டாக ஆட் பண்ண எவ்வளோ 355 வரும் ஃபோர்த் ஆப்ஷனா 41 355 வந்துடும் கரெக்டாக 42 பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி கவனிங்களா இங்கே எனக்கு 3 டிஜிட் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 4 டிஜிட் இருக்குது கரெக்டாக அப்போ எனக்கு மொத்தமாக லெஃப்ட் சைடு 7 டிஜிட் இருக்குது ரைட் சைடு பாருங்கள் 8 டிஜிட் இருக்குது அப்போ நான் அந்த பாயிண்ட்டை எடுக்கிறதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு 0 சேர்த்துட்டு எல்லா பாயிண்ட்டையும் எடுத்துருவேன் இப்போ நான் லெஃப்ட்டில் ஒரு 0 மட்டும் சேர்க்கணுன்னா 10 ஆட் பண்ண போகிறோம் அப்போ யார் வருவா த்ரீ இன்ட்டு டென் ஈக்குவல் டு 27 இந்த பக்கம் தான் ஒரு எக்ஸ் இருக்குது நமக்கு இருக்கட்டும் அப்போ 3 × 3 9 அப்படியே 9 × 27 வச்சா 3 × 10 இந்த பக்கம் வந்துடும் 3/10 3/10 நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 0.3 அப்படின்னு போட்டலாம் கரெக்டாக 42 0.3 எழுதவே தேவையில்லை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம் பாயிண்ட்டை எடுத்துட்டாலே போதும் 43 பாருங்கள் அப்ராக்சிமேஷன் தான் 3100 இருக்கா அப்போ நமக்கு ரூட்டு பாருங்கள் 3136 ரூட் எடுக்கலாம் கரெக்டு தானே 3136 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நான் வெளியே எடுத்தால் 56 வரும் அப்புறம் 567 இருக்கா 567 யாருன்னா 24² 576 கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக எடுத்துடலாம் 250 16² 256 அது கீழே எழுத போகிறோம் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 8 கரெக்டாக அப்படியே சால்வ் பண்ணிடலாம் மேலே எனக்கு 3 டைம்ஸ் வரும் கீழே எனக்கு 2 டைம்ஸ் வரும் இங்கே அடித்தா எவ்வளோ 28 அப்போ 28 × 3 இந்த பக்கம் × 8 ஆயிருமா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் நமக்கு 672 சம்திங் வரும் அப்ராக்சிமேஷன்னா என்ன போட்டலாம் 617 போட்டலாமா சால்வ் பண்ணிங்களா கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது சரியா சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் கால்குலேட்டர்லாம் அலோடு கிடையாது 44 பாருங்களேன் 44 பேனா எடுக்காமே செய்ய போகிறோம் ட்ரை பண்ணுவோமா சரி ஆஃப் 749 44 ட்ரை பண்ணிருக்கீங்களா 52% ஆஃப் 749 அப்போ நமக்கு 750 எடுத்துக்குவோமா 750 50% எவ்வளோ 375 கிட்ட வரும் கரெக்டா ஓகே அதுக்கப்புறம் ஒரு 2% இருக்குது அப்போ அது அப்படியே இருக்கட்டும் 45% ஆஃப் 419 அப்போ நம்ம 420 எடுத்துக்கலாம் 420 50% 210 அதில் ஒரு 5% ஒரு 21 மைனஸ் பண்ணோன்னா 45% எனக்கு எவ்வளோ அப்படின்றது டைரெக்டாக கிடச்சிரும்
அப்போ அது எவ்வளோ வரும்? 189 வருமா? மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போயிடும், 15 ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும், 225 வந்துடும். அப்போ 375 ப்ளஸ் ஒரு 189 இருக்குது, சாரி ப்ளஸ் இருக்கா இந்த பக்கம் வந்தால் அது மைனஸ் ஆயிரும், மைனஸ் 225. இப்போ நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்? 354 அப்படின்னு கிடச்சிருமா? 15 ஸ்கொயர், இது வெறும் 15 கிடையாது, 15 ஸ்கொயர். 45 பாருங்களேன், 45க்கு ஆன்சர் யாராவது சால்வ் பண்ணிங்களா? கரெக்டாக சொல்லுங்க, அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்காங்க. 45 ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை சால்வ் பண்ணணும் என்ன, வேறு வழி இல்லை. கீழே ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் போட்டிருப்போம். போடும்போது நமக்கு ஏ ஸ்கொயர்னால் 16 மைனஸ் பி ஸ்கொயர்னால் ரூட் 5 ஸ்கொயர் 5, அப்போ 16 மைனஸ் 5 11 வரும். மேலே பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லாம் சால்வ் பண்ணோம்னா 42 வரும். அப்போ நமக்கு 42/11 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது தெளிவாக பண்ணணும், சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இங்கே மைனஸ் 42/11 வேறு இருக்குது, அப்ராக்சிமேஷன் சொல்லி இதை டிக் பண்ணிடக்கூடாது, தப்பு ஆன்சர். 42/11 அடித்தோன்னு வைங்களேன், சம்திங் 3 point something வரும், 81 கிட்ட. அப்போ நமக்கு அப்ராக்சிமேஷன் அப்படின்னு கேட்டிருக்கான். நான் ஆன்சர் என்ன போட்டுருவேன்னா 4 போட்டுருவேன், சரியா? 45க்கு ஆன்சர் 4. அப்போ அப்ராக்சிமேஷன் 5 முடிஞ்சுது, அப்படி தானே? அடுத்தது பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு 3-digit மல்டிப்ளிகேஷன் தான். அப்படியே 3-digit மல்டிப்ளிகேஷனில் கடகடன்னு போட்டோம்னா 46க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். சால்வ் பண்ணிங்களா? 46 539 × 627 46க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். சாரி, 46க்கு செகண்ட் ஆப்ஷன், ரைட்? 337953, சாரி செகண்ட் ஆப்ஷன், 539 × 627 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 337953 வரும். 47 பாருங்களேன், 576/26ஆ, இது அப்படியே அடிச்சோன்னா 22 times வரும். அப்போனா 22 × 12 மல்டிப்ளை பண்ணுவோம்னா 22 × 12 எவ்வளோ? 264 மைனஸ் 200 ஈக்குவல் டு 2x. அப்போ 2x ஈக்குவல் டு 64 வரும். அப்போ நான் பவரில் என்ன போட்டால் எனக்கு 64 கேட்டிருக்கான். அப்போ என்ன போட்டுடலாம், 2x6 போட்டுடலாமா? 2x6 தான் நமக்கு 64 வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 6. செகண்ட் ஆப்ஷன் இருக்கா? 47க்கு செகண்ட் ஆப்ஷன். 48 மோஸ்ட்லி எல்லோரும் சிம்பிளாக போட்டிருப்போம். ஹாஃப் அப்படின்னா மல்டிப்ளேஷனா? மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணியிருப்போம். சால்வ் பண்ணோம் அப்படின்னா 48க்கான ஆன்சர் 37 கிடச்சிருக்கும். 48 ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். 5/8 × 4/9 × 3/5 × 222 48 என்ன வந்துச்சு? 4th ஆப்ஷன் 37 வந்துச்சா? ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். 49 பாருங்க, 56% of 450. சரி, கவனிங்க, 49 வாங்க, 56%. இப்போ இந்த பார்க்கும்போதே நமக்கு இந்த 56/100 × 415 தான் எழுதியிருப்போம். இப்போ இதை மைண்ட்லேயே செய்யணும், கண்டிப்பாக ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும். எனக்கு இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணணுன்னா
மேலே டூலையும் ஃபைவ்லையும் கேன்சல் ஆகிற நம்பர் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் இந்த ஜீரோவையும் கண்டிப்பாக அடிச்சிடுவேன். பாருங்கள் ஜீரோவை அடிக்கிறோம், இதை ஃபைவ் வால் அடித்தா நைன், இதை டூ வால் அடித்தா 28. அப்போ இது வரைக்கும் நம்ம மைண்ட்லேயே சால்வ் பண்ணியிருக்கலாம். பாருங்கள் செம்மை பார்க்குறோம், ஃபைவ் ஹண்ட்ரட் போடணும், ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும், 45 அடித்தோன்னா 9 அஞ்சால், 56 ரெண்டால் அடித்தோன்னா 28. அப்போ நம்ம வேலை 28 × 9 அதுதான் மைண்டில் ஓடணும். 10 × 28 எவ்வளோ? 280. அதிலிருந்து நான் ஒரு 28 மட்டும் மைனஸ் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு அதோட ஆன்சர் 252 வரும். ப்ளஸ் க்வெஸ்சன் மார்க் ஈக்குவல் டு 300. அப்போ எக்ஸ் வேணும்னா 300 − 252, அப்போ என்னோடய ஆன்சர் எவ்வளவு? 48 வருமா? ரொம்ப சிம்பிள் தான். 49 க்வெஸ்சனுக்கு செகண்ட் ஆப்ஷன் 48. ஃபிஃப்டி பார்த்துருவோமா? 50 பாருங்க, கொஞ்சம் கவனமாக செய்யணும், ஆன்சர்லாம் பாயிண்டில் தான் இருக்குது. சரி ட்ரை பண்ணுவோமா, சம் நம்பர் 50. 12 × 15 எவ்வளோ? 180. 180 − 9.72 சால்வ் பண்ணால் நமக்கு 170.28. டிவைடட் பை 9. 9 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். 170.28/9 வரும். சால்வ் பண்ண ஆன்சர் 18.92. செகண்ட் ஆப்ஷன் வந்துச்சா? ரொம்ப ஈஸி தான். அப்ராக்சிமேஷன் சிம்பிளிஃபிகேஷன் ரெண்டுமே ஈஸி, 10 marks ஈஸியாக வாங்கிக்கலாம். அப்போ நம்பர் சீரீஸ் முடிச்சிட்டோம், இன்இக்வாலிட்டி முடிச்சிட்டோம், அப்ராக்சிமேஷன் சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தான் மெயின் ஏரியாவுக்குள்ளேயே போகிறோம், ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே போட்டிருப்போம். அடுத்தது சார்ட்டும் அரித்மெட்டிக்கும் பார்ப்போண்ண. பாருங்கள் பை சார்ட் கரெக்டாக பை சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பை சார்ட்டை பொறுத்தளவுக்கு ரேஷியோ கீழே கொடுத்துட்டான்னா அந்த பர்சன்டேஜையும் ரேஷியோவையும் கம்பேர் பண்ணுங்களேன். சம்மெலாம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை முடிச்சிட்டோன்னா வேலை ஈஸி. ஏ பாருங்கள் எவ்வளோ, 22% இருக்கா? சார்ட் எடுங்க, எடுத்தாச்சா? 61 to 65. இந்த சார்ட்டையும் கீழே பார்த்தீங்கன்னா ரேஷியோ மாதிரி கொடுத்துருப்பான் கரெக்டாக. இப்போ சார்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஒர்க்கிங் இன் 6 கம்பெனிஸ். அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்னால் மேல் ஃபீமேல் எல்லாருமே சேர்ந்து தான் இருப்பாங்க. ABCDEF ஒரு 6 கம்பெனி கொடுத்துட்டாங்க. கீழே ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் இன் 6 கம்பெனிஸ்னு போட்டிருக்கான். அப்போ மேல் ஃபீமேல் ரேஷியோ கீழே இருக்குது. இப்போ இந்த மாதிரி சார்ட் வரும்போது ஈஸியாக அந்த ரேஷியோவை உடைக்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் பெருசாக இழுத்துரும். சம் ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ உடைக்கிற மாதிரி தான் கேட்டிருப்பான். பாருங்களேன் ஏ 22%, அது ரேஷியோ படி பாருங்கள் 6 to 5 இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 22% இங்கே மாற்றுறேன், 6 to 5. அப்போ அந்த 22 அந்த ரேஷியோ டோட்டலாக டிவைட் பண்ணுறேன், ஏன்னா அது ரெண்டு பேர் சேர்ந்தது தானே. அப்போ மேலே பர்சன்டேஜ் கீழே ரேஷியோவால் டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த நான் 2 வச்சு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடுவேன். அப்போ 6 × 2 12%, 5 × 2 10%. அப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் பிரிச்சிட்டோன்னா மொத்தமாக 5 நிமிஷத்தில் 5 க்வெஸ்சன் போட்டு போயிடலாம். பிரிக்கிறது வேலை ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஏ 22%, ரேஷியோ டோட்டல் 11, 22 11 அடித்தா 2. அந்த 2ங்கிறத வச்சு நான் 2 நம்பரையும் ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 6 × 2 12% மேல், 5 × 2 10% ஃபீமேல், அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லாமே பெருகிற மாதிரி இருக்கும், ட்ரை பண்ணுவோமா?
பி பாருங்கள் 14%. அப்போ ரேஷியோ படி டோட்டல் 7. அப்போ 14 7 அடித்தா 2. அப்போ 2 வச்சு இதை பெருக்குங்களேன், 4 × 2 எவ்வளவு 8 வரும். 8% வரும். 3 × 2 எவ்வளவு 6% கிடைக்கும். பர்சன்டேஜை பிரேக் பண்ணுறோம். சி பாருங்கள் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். 16% ரேஷியோ படி 5 × 3 = 8. அப்போ 16 8 அடித்தாலும் 2, 2 பிரிக்கிறோமா இங்கே. அப்போ 5 × 2 = 10%, இங்கே 3 × 2 = 6%. டி பாருங்கள் 12 இருக்குது பர்சன்டேஜில், ரேஷியோ 2:1. அப்போ 12 அந்த 3 அடித்தோன்னு வைங்களேன் 4. அப்போ 4 வச்சு ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க, 4 × 2 8% வரும். இங்கே 4 × 1 4% வரும். பாருங்கள் இதை பிரிச்சுட்டோன்னா ஆன்சர் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இ பாருங்களேன் 20% இருக்குது, கீழே 3:2. அப்போ 20 5 அடித்தா 4. அப்போ 3 × 4 12, 2 × 4 8. எஃப் பாருங்கள் 16%, கீழே 5:3 8. அப்போ 16 8 அடித்தாலும் 2, 2 வச்சு பெருக்குங்க 10, இங்கே 6. அப்போ நம்ம பர்சன்டேஜ் படி எல்லாத்தையும் பிரேக் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 100 தான் வரும். அதை நம்ம செக் பண்ணணும்னு தேவையே இல்லை, டைரெக்டாக நம்ம சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரேக் பண்ணது புரிஞ்சுதா? பர்சன்டேஜை பிரேக்கப் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? சம் போயிடலாம், ரொம்ப ஈஸி சம். இனிமே பிரேக் பண்ணது ஓகேவா? ப்ரீம்ஸை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க, கேல்குலேட்டிவ் இருக்காது. சம் போயிடலாமா? 61 பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேல் இன் கம்பெனி ஏ அண்ட் டி டுகெதர் கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம மென்னு உமன்னு மேல் ஃபீமேலுக்கெல்லாம் மேலே போகவே தேவையில்லை, அதுதான் பர்சன்டேஜில் கீழே பிரித்தாச்சு. அப்போ ஏயும் டிலையும் மேல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்களா? ஏயில் பாருங்கள் மேல் 12%, டியில் ஒரு 8%. அப்போ ரெண்டு பேரும் டுகெதர் அப்படின்னா 12 + 8 எவ்வளவு 20% பார்க்கணும். எதில் டோட்டல் 36,000 கரெக்டா? அப்போ 36,000 20%? 36,000 10% 3,600, 20%னா 7,200, அவ்வளோதான். பேனாவே எடுக்க தேவையில்லை. பாருங்க ஏடி, ஏ 12%, டி 8%. அப்போ டோட்டலாக 36,000 நான் இந்த 20% பார்த்துட்டேன் அப்படின்னா ஏடியில் மேல் கிடச்சிருவாங்க. ஓகே ஓகே. 62 பாருங்க, ஃபைன் நம்பரா ஃபீமேலின் சி அண்ட் எஃப், அதாவது இதே கதை தான், சீலையும் எஃப்லையும் ஃபீமேல் கேட்டிருக்கான். அப்போ சி ஃபீமேல் 6%, எஃப்பும் ஃபீமேல் 6%, கரெக்டா? அப்போ இது ஒரு 6, இது ஒரு 6னா 36,000 12% பார்க்கணும். 36,000 12% சால்வ் பண்ணால் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் 4320 வரும். வந்துச்சா? செகண்ட் ஒன், சி எஃப்ல ஃபீமேல் கேட்டிருக்காங்க, சியில் 6%, எஃப்ல 6%. அப்போ டோட்டலாக 36,000 12% பார்க்க போகிறோம். பார்த்தா 4320 வந்துச்சு. ஓகேவா? 62 தேர்ட் ஆப்ஷன் ஓகே. 63 பாருங்கள், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் இன் கம்பெனி சிடிஇ. மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃப்ரென்ஸ் சிடிஇ கேட்டிருக்காங்களா? சரி, சார்ட்டை பாருங்கள், ரேஷியோவை ஃபஸ்ட்டு சிடிஇ மேல் ஆட் பண்ணுங்களேன். சி 10%, டி 8%, இ 12%. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 30% வரும். சிடிஇ மூணு பேர்லேயும் மேல் 30%. அதே சிடிஇயில் ஃபீமேல் ஆட் பண்ணுங்கள், சி 6, டி 4, இ 8. அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு ஒரு 18 வரும். அப்போ மேல் ஃபுல்லாக 30, ஃபீமேல் ஃபுல்லாக 18,
டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டுக்கும் 12% டிஃப்ரென்ஸா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே 36,000 12% தான் பார்க்க போகிறோம். 4320 போன சமூகம் அதே தான் பண்ணியிருப்போம் கரெக்டாக, 36,000 12% தான், 4320. பாருங்கள் சார்ட்டை உடச்சிட்டோன்னா வேலை ஈஸி, மேலே இருக்க பர்சன்டேஜை நான் உடச்சிட்டேன், மேலேயும் பர்சன்டேஜாக மாற்றிட்டேன், ஃபீமேலையும் பர்சன்டேஜாக மாற்றிட்டோம். இல்லைன்னா தனித்தனியாக செஞ்சால் நம்ம கணக்கு பெருசாயிரும். முடிஞ்சுதா? 63 64 பாருங்க, ஈஸி தான். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேல் இன் ஏ அண்ட் பி டுகெதர், நம்பர் ஆஃப் ஃபீமேல் இன் பி அண்ட் சி டுகெதர். அப்போ இதுலேயும் நம்ம நம்பர்லாம் கேல்குலேட் பண்ண தேவையில்லை. ரேஷியோ அப்படின்னு கேட்டாலே வெறும் பர்சன்டேஜ் வச்சு தான் செய்யும் நம்ம எப்பயுமே, அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். ஏபி டுகெதர் மேல் பாருங்களா, ஏ 12 பி 8 அப்போ 20 தான். இப்போ ஏபி டுகெதர்னா மேல் எனக்கு 20, ஃபீமேல் இன் பி அண்ட் சி, பிசி ஃபீமேல் பியில் 6%, சியில் 6%, அப்போ 12. அப்போ இதுக்கு தான் ரேஷியோ கேட்டிருக்கான். ஃபோர்த் டேபிள் அடிச்சிடலாமா, சால்வ் பண்ணால் ரேஷியோ எவ்வளோ வரும், 5:3 அப்படின்னு வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பர்சன்டேஜை வச்சு டைரெக்டாக ரேஷியோ எடுத்துடலாம். 64 ஃபோர்த் ஆப்ஷன், 5:3. ஓகே, பாருங்களேன் வாட் பர்சன்டேஜ் அப்படின்ட்டான். வாட் பர்சன்டேஜ்னாலே நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, குவஸ்டின் பை கம்பேரிசன் இன்டு 100 தெரியும் கரெக்டா. அப்போ வாட் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் ஒர்க்கிங் இன் கம்பெனி டிஇஎஃப் டுகெதர் இஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஒர்க்கிங் இன் சேம் கம்பெனி. அப்போ மேல் டிஇஎஃப்பு, ஃபீமேலும் டிஇஎஃப் தான். அப்போ ஏதோ ஒன்று மேலே ஏதோ ஒன்று கீழே எழுத போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் கம்பேரிசன் அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃபுக்கு பின்னாடி வர கம்பேரிசன். அப்போ அடுத்து யார் இருக்கா, மேல் ஒர்க்கிங் இன் டிஇஎஃப், அவன் தான் கம்பேரிசன், அவனை கீழே எழுதலாமா. அப்போ டிஇஎஃப் ஃபுல்லாக மேல் ஆட் பண்ணுங்கள், 8, 12, 10, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண அவ்வளோ 30% வந்துடும். நம்ம வெறும் பர்சன்டேஜ் வச்சு டைரெக்டாக செய்யலாம், 30 கீழே அவ்வளோதான். வாட் பர்சன்டேஜ் ஆஃப்னா கீழே கம்பேரிசன் தான். அப்போ க்வெஸ்சன் யாருன்னா ஃபீமேல் இன் த சேம் கம்பெனி, அதே டிஇஎஃபில் ஃபீமேல் ஆட் பண்ணுங்கள், டிஎஃப்ல ஃபீமேல். 4+8 எவ்வளோ, 12 12+6 ஒரு 18. அப்போ 18 மேலே இன்ட்டு 100. இங்கே அடித்தோன்னா 6 அடிக்கலாமா, இங்கே 3, இங்கே எவ்வளோ 5, திரும்ப அடித்தா 20 வரும், 3×20 ஆன்சர் 60% வந்துடும் கரெக்டாக. ஆன்சர் என்ன வந்துடும், 60%. பாருங்க 5 க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம வேலை இதில் இந்த சார்ட் அப்படியே உடைச்சது தான், ரேஷியோ என்ன பண்ணிட்டோம், பர்சன்டேஜாக மாற்றிட்டோம். குவஸ்டின் டைரக்ட் குவஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அஞ்சுமே சால்வ் பண்ணியிருக்கலாம். சரி நெக்ஸ்ட் பாருங்கள், அரித்மெட்டிக் போயிட்டு அடுத்த சார்ட்டு கடைசியில் செய்வோம். 10 குவஸ்டின் இருக்குது அரித்மெட்டிக்கில், 10 குவஸ்டினில் ஒரு 5+ போட்டிருக்கலாம், எவ்வளோ போட்டிங்கன்னு தெரியல, சொல்கிறீங்களா 10 குவஸ்டின்ஸில் அரித்மெட்டிக். அதுதான் யாருமே அந்த பக்கம் போகவே மாட்டோம், ட்ரை பண்ணணும், இப்போ இருந்தே ட்ரை பண்ணால் தான் மெயின்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும், ப்ரிலிம்ஸ் தானே அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது.
மூலமா அரித்மெட்டிக் சால்வ் பண்ணுவோமா. 66 சம் நம்பர் 66 ஸ்டார்ட் பண்ணுவோமா. சம் நம்பர் 66 பாருங்களேன். ராம் பாரோட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 18,000 ஃப்ரம் புனித் அப்படின்ட்டான். புனித் அப்படின்றவங்க வந்து 18,000 வாங்கியாச்சு. அட் அ ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 12%. ஹீ லெண்ட் 10% டு சந்தீப் அட் எ ரேட் ஆஃப் 20%. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அண்ட் த ரெஸ்ட் டு குல்தீப் அட் எ ரேட் ஆஃப் 15% பர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலின்ட்டான். The amount that Ram will be left with at the end of the year after repayment. After repayment, அப்படின்னா ராம் பாருங்கள் புனித்திட்ட வாங்கியிருக்கானா 18,000 வாங்கியாச்சு. வாங்கின அசல் ப்ளஸ் வட்டிலாம் கொடுத்துட்டு மீதி கையில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கான். 66 ஆன்சர் சால்வ் பண்ணிங்களா? ஆன்சர் 1140. ட்ரை பண்ணிங்களா? சரி ட்ரை பண்ணுவோமா. அப்புறம் ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் புரியுதான்னு பாருங்களேன். அப்புறம் ஒரு 1000 ரூபா நம்ம கடன் வாங்குகிறோம் ஒருத்தர்கிட்ட. 10% வாங்குகிறேன். 1000 ரூபாய் நான் 10% ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறேன்னு வைங்களேன். 1000 ரூபாயில் 10%னா 100 ரூபாயா? அப்போ நான் அவன்கிட்ட திரும்ப வட்டி கொடுக்கும்போது 1 வருஷத்துக்கு அப்புறம் 1000 ரூபா ப்ளஸ் 100 ரூபா வட்டி சேர்த்து கொடுக்கணும். கரெக்டாக இதே 1000 ரூபாயை நான் என்ன செய்கிறேன்னா ரெண்டு பேருக்கு பிரித்து கடனாக கொடுக்குறேன். ஒருத்தங்கிட்ட 800 ரூபா கொடுக்குறேன், ஒருத்தன்கிட்ட 200 ரூபா கொடுக்குறேன். அப்போ இதுவும் பாருங்கள் 10%க்கே கொடுக்குறேன்னு வைங்களேன். அப்போ 800 ரூபாக்கார 10%னா எனக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வட்டி தருவான்? 80 ரூபா தருவான். 200 ரூபாக்காரனுக்கு நான் 10% கொடுக்குறேன்னா வட்டி எவ்வளோ தருவான்? 20 ரூபா தருவான். அப்போ எனக்கு டோட்டல் எவ்வளோ வந்துடும்? 100 ரூபா வட்டி வந்துடுமா? அப்போ இந்த கான்செப்டை கொஞ்சம் தெளிவாக படிங்க. நான் வாங்கினது 10% வட்டிக்கு 100 ரூபா நான் வட்டி தரணும். நான் கடன் கொடுத்ததும் ரெண்டு அமௌண்ட்டாக பிரித்து 10% தான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு வர்ற வட்டியும் 100 ரூபா தான் வருது. அப்போ எனக்கு இந்த டிரான்சாக்ஷனில் ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. கரெக்டாக சரி இதே கான்செப்ட் தான் நம்ம இதில் செய்ய போகிறோம். என்ன செய்யலாம் பாருங்களேன். இப்போ 18,000 ரூபா வாங்கியாச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ்? 12%. அப்போனா அதை 10,000 ரூபா 8,000 ரூபா அப்படின்னு நம்ம பிரித்து கடனாக கொடுக்குறோம். கரெக்டாக ரெஸ்ட்டுனா எவ்வளோ மீதி? 8,000 ரூபாயா? சப்போஸ் இந்த 10,000 ரூபாயிலருந்தும் எனக்கு 12% வட்டி, 8,000 ரூபாயிலருந்தும் 12% வட்டின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. எனக்கு வந்துங்கிற வட்டியை அப்படியே நான் அவன்கிட்ட கொடுத்துருவேன், எனக்கு லாபமே இருக்காது. ஆனால் எனக்கு இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். 10,000 ரூபா 20% ஹாஃப் இயர்லி அப்படின்ட்டாங்களா? அப்போ ஹாஃப் இயர்லிக்கு 20%னா, சாரி இயர்லிக்கு 20%னா ஹாஃப் இயர்லிக்கு எவ்வளோ இருக்கும்? 10% இருக்கும். அப்போ நம்ம 100 × 110/100 × 110/100 போட்டிருப்போம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 100 ரூபாயாக இருந்தால் எனக்கு 121 ரூபா வரும். அப்போ பாருங்கள் பிரின்சிபல் 100 ரூபா இருந்தால் 121 ரூபா வட்டி வரும் மொத்த தொகை. அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 21 கிடைக்குமா? அப்போ 100 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட்டு 21. கரெக்டாக அப்போ என்ன அர்த்தம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 21% மாறும்னு அர்த்தம். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே 100க்கு தானே பார்ப்போம். அப்போ எனக்கு 10% 20% நான் ஹாஃப் இயர்லி கொடுத்தா எனக்கு வட்டி 21% கிடைக்கும் ஹாஃப் இயர்லிக்கு நான் போடும்போது. அப்போ நம்ம பாருங்கள் வாங்கினது 12%,
இப்போ எனக்கு மொதல் கேஸில் 21% வருதுன்னா ஃபஸ்ட்டு கேஸில் 9% எனக்கு ப்ராஃபிட். அப்போ 10,000 ரூபாவில் 9%னா எவ்வளவு? 900 ரூபா வரும். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கேஸில் ப்ராஃபிட்டை மட்டும்தான் பார்க்குறேன். அப்போ காம்பவுண்டாக 20% அப்படின்னா எனக்கு 20% நான் கொடுத்தது 21%ஆக திரும்ப வரும். ஆனால் நான் கடை வாங்கினது 12%க்கு தான். அப்போ 9% லாபம் மட்டும் 900 ரூபா. இதே கதை அங்கே போடுவோமா? 8,000 ரூபா மீதி 8,000 ரூபாய்க்கு. அப்போ பாருங்கள், மீதி 8,000 ரூபா. இதுனா 15%ட்டா. சப்போஸ் இது 12K கொடுத்துருந்தோன்னு இல்லை, எனக்கு இதில் 3% லாபம். அப்போ 8,000 ரூபாயில் 3%னா எவ்வளோ? 240 லாபம். அப்போ லாபம்னா என்ன அர்த்தம்? நான் இவங்கள்டெல்லாம் வட்டியை வாங்கி அவன்கிட்ட கொடுத்தது போக மிச்சம் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. அப்போ 900 + 240 எவ்வளோ? 1,140. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம், சரியா? இல்லை லாஜிக்காக போட்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலும் வரும், சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுங்க. 10,000 ரூபா 21% வரும். நான் 12% தான் வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு 9% லாபம். அப்போ 10,000 ரூபாவில் 9%னா 900 ரூபா. மீதி 8,000 ரூபாய்க்கு 15% கொடுக்குறேன். நான் வாங்கினது 12% தான். அப்போ இதில் 3% லாபம். 8,000 ரூபாயில் 3%னா 240 ரூபா. அப்போ எனக்கு மொத்த லாபம்னா ரெண்டே ஆட் பண்ணிடுவேன், 1,140 ரூபா வந்துடும். 66 தேர்ட் ஆப்ஷன். 67 பாருங்க. 2 persons கேன் கம்ப்ளீட் யர் ஒர்க் இன் 12 days. இஃப் ஏ வந்து ஏ ஒர்க் அட் 2x எஃபிஷியன்சி அண்ட் பி அட் 1/2x எஃபிஷியன்சி, தென் த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன் 8 days. அப்போ ஏ அலோன் மட்டும் எவ்வளோ நாள்னு கேட்டிருக்கான். அப்போ பாருங்க, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து 12 டேஸு, எஃபிஷியன்சி மாறினால 8 டேஸ். அப்போ 12க்கு 8க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு 24 அப்படின்னு கிடைக்கும். இந்த 24 தான் நான் டோட்டல் ஒர்க்குன்னு வைக்கிறேன். பாருங்கள், 66 புரியலைன்னா லாஜிக்கில் போட்டுருங்க, பிரச்சனை கிடையாது, சரியா? 67 வாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் 24. ஏபி ரெண்டு பேர் சேர்ந்து 12 நாளில் முடிப்பானாம். அப்போ 24 வேலையை முடிக்க 2 ஆகுமா? அப்போ ஏபி ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி 2, A+B. ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி 2. எஃபிஷியன்சி இது 2ங்கிறது எஃபிஷியன்சி. அடுத்து என்ன ஆகுது பாருங்களேன், ஏ 2x எஃபிஷியன்சி போகிறான், பி 1/2 எஃபிஷியன்சி வரான். அப்போ ஏ 2x எஃபிஷியன்சி அப்படின்னா 2A இருக்குமா? பி 1/2 எஃபிஷியன்சினா B/2. இப்படி சால்வ் பண்ணும்போது 8 டேஸில் முடியுதான். அப்போ 24 ஒர்க்கு அப்படின்னா 8 டேஸ், 24/8னா எஃபிஷியன்சி எவ்வளவு? 3. அப்போ A+B 2, 2A+B/2 வந்து 3. நான் அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஏ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ எனக்கு கிடச்சிரும். ஏவோட எஃபிஷியன்சி, இது எல்லாமே எஃபிஷியன்சி. 2ங்கிறது எஃபிஷியன்சி, 3ங்கிறது எஃபிஷியன்சி. ரெண்டையும் சால்வ் பண்ணால் ஏவோட எஃபிஷியன்சி 4/3. நமக்கு ஏ அலோன் தானே கேட்டிருக்கான். இப்போ இது பாருங்களேன், ரெண்டு பேர் சேர்ந்து 12 நாளா, அப்போ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி 2 தானே கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அப்போ ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம் பாருங்களேன். அந்த ரெண்டு எஃபிஷியன்சி சேர்ந்து 12 நாளில் முடித்தா ஏ அலோன், ஏயோட எஃபிஷியன்சி 4/3. வெறும் 4/3 எஃபிஷியன்சி எவ்வளோ நாள்? சால்வ் பண்ணிடலாமா?
எஃபிஷியன்சி வச்சு சால்வ் பண்ணிடுங்க. ஆன்சர் 18. பாருங்கள் 12க்கும் 8க்கும் எல்சிஎம் 24, 24ங்கிறது டோட்டல் ஒர்க்கு. அப்போ ஏபி ஃபஸ்ட்டு கேஸில் செய்யும்போது 12 நாள் ஆகுது. அப்போ 24 ஒர்க்கு 12 நாள்னால் அவங்க எஃபிஷியன்சி 2. திரும்ப ஏ ட்வைஸும் பியோட எஃபிஷியன்சி பாதி ஆகும்போது 8 நாள் ஆகுது. அப்போ மொத்தம் 24 வேலையும் செய்யணும், 8 நாளில் செய்கிறாங்கன்னா அவங்க எஃபிஷியன்சி 3. ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ஏவோட எஃபிஷியன்சி கிடச்சிரும். இது ஏவோட எஃபிஷியன்சி 4/3. அப்போ நமக்கு தெரியும் ரெண்டு பேர் சேர்ந்து மொதல் 12 நாளா, அப்போ ரெண்டு பேரோட ஃபஸ்ட் எஃபிஷியன்சி 2 தானே. அப்போ ரெண்டு எஃபிஷியன்சி 12 நாளில் முடித்தா 4/3 எஃபிஷியன்சி மட்டும் எவ்வளோ நாள் சால்வ் பண்ணால் ஏ மட்டும் கிடச்சிருவான், 18. ஓ தெரியலையா? ஓகே. ஈக்குவேஷன் மட்டும் சொல்கிறேன், ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2. இந்த பக்கம் என்ன எழுதியிருக்குன்னா 2a+b/2 ஈக்குவல் டு 3. அப்போ நம்ம இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க, ஏவோட எஃபிஷியன்சி கிடைச்சோம். இங்கே என்ன எழுதியிருக்கோன்னா 2 × 12 = 4/3 × x. 2 × 12 = 4/3 × x. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரைட் பண்ணிக்கலாம். சரி, 68 பார்ப்போமா. 68. பாருங்க, இங்கே மிக்சர் ஆஃப் 80 லிட்டர்ஸ் அப்படியாச்சு. வைன் வாட்டர் ரேஷியோ 13:3. அப்போ நான் இந்த 80-13:3 பிரித்தேன்னு வைங்களேன், எவ்வளோ வரும்? 80-16 அடிக்கு 5 நம்பரை வச்சு இதை பெருக்குங்க. 5 × 13 65. 3 × 16 அடித்து 5. அப்போ 5 வச்சு பாருங்க, 5 × 13 = 65. 3 × 5 = 15. இது ஒயின், இது வாட்டர். இப்போ நான் எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்க்குறனால ரேஷியோ 5:2 அப்படின்ட்டான். இப்போ 80-65-15 பிரிச்சிட்டோம், எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்க்கும்போது 5:2. அப்போ இந்த 5 தான் நமக்கு தெரியும் 65. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் தான் சேர்க்குறோம், ஒயினோட அளவு மாறாதில்ல. அப்போ நான் இந்த 5 தான் 65 அப்படின்னா இந்த 2 எவ்வளோன்னு பார்க்குறேன். ஏன்னா அதுதானே வாட்டரு. சால்வ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும்? 5 × 65 = 13. அப்போ 2 × 13 எவ்வளோ? 26 இருக்கணும். எனக்கு எவ்வளோ இருக்குது? 15 இருக்குது. அப்போ 26 வரணும்னா எவ்வளோ சேர்க்கணும்? எக்ஸ்ட்ரா 11 சேர்க்கணும். கரெக்டா 80 பிரித்து 65 = 15. எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்க்குறோம், அப்போ சேர்க்கும்போது 5:2 வரும். இப்போ இந்த 65 மாறாது, அதனால தான் 5 தான் 65னா 2 எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருக்கேன். 26 இருக்கணும், எனக்கு 15 தான் இருக்குது. அப்போ நான் எக்ஸ்ட்ரா 11 ஆட் பண்ணணும். ஓகேவா? சிக்ஸ்டி 9 பார்ப்போமா. 10,800 டிவி 19,200. ஹீ சோல்டு த மொபைல் ஃபோன் அட்டு 3/4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் அண்டு டிவி அட் 1/3 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். வாட் வாஸ் த ப்ராஃபிட்னு இருக்கா? சரி கவனிங்க, மொபைல் ஃபோனை 3/4 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்னு விற்றுட்டான். அப்போ என்னோட செல்லிங் ப்ரைஸ் பாருங்களேன், செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா
3/4 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நான் அதில் ரேஷியோ எடுத்தால் செல்லிங் ப்ரைஸ் 3, காஸ்ட் ப்ரைஸ் 4. அப்போ 4 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய்க்கு விற்கிறோம், 1 ரூபா லாஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு 4 தெரியும், அவங்க கொடுத்தபடி 10,800. அப்போ அந்த 4 தான் 10,800னா ஒன்று எவ்வளோன்னு பார்க்குறேன். பாருங்கள் லாஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்க்குறோம், சரியா? பாருங்கள் செல் பண்ணுறது 3/4 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 3 ரூபாய்க்கு விற்றுருக்கான், 4 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. அப்போ அந்த 4 ரூபாய்க்கு வாங்கினது தான் 10,800 கொடுத்தாச்சு. 4 தான் 10,800னா ஒன்று எவ்வளோன்னு பார்த்தா எனக்கு லாஸ் மட்டும் கிடச்சிரும், கரெக்டா 2,700 வரும். இது லாஸ். அடுத்த கேஸ் பாருங்கள், டிவி எப்படி விற்கிறான்னா 1/3 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ டிவியோட செல்லிங் ப்ரைஸ் எஸ்ங்கிறது 1/3னா எவ்வளோ, 4/3ஆ? ஃபோர் பை த்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் 4, காஸ்ட் ப்ரைஸ் 3. அப்போ 3 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு தான் 1 ரூபா ப்ராஃபிட். அப்போ நமக்கு தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் 3 தான் 19,200. அப்போ நான் 1 எவ்வளோன்னு பார்த்தா இதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். எவ்வளோ வரும்னா 6,400 வரும். இது ப்ராஃபிட், 6,400ங்கிறது ப்ராஃபிட். அப்போ இது 2,700 லாஸு. நான் நெட் ப்ராஃபிட் வேணும், இதிலேருந்து மைனஸ் பண்ணால் எனக்கு ஆன்சர் எவ்வளோ வந்துடும், 3,700 வந்துடும். 3,700 நெட் ப்ராஃபிட். ஃபஸ்ட் கேஸில் 2,700 லாஸு, செகண்ட் கேஸில் 6,400 ப்ராஃபிட்டு, ரெண்டில் மைனஸ் பண்ணால் 3,700 நெட்டு. சரி 70 பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெக்கார்ட் ஆன் 18,000 ஆஃப்டர் 4 இயர்ஸ் 7,920. 4 இயர்ஸ் 7,920. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 7,920 4 டிவைட் பண்ணுறேன். 1 இயருக்கு வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும்ல, அதுதான் செய்யப்போம். பண்ணால் எனக்கு 1,980 வந்துடும். பாருங்க 18,000 பிரின்சிபல், 1,980 வந்து வட்டி மட்டுமே, கரெக்டா? 18,000 10% எவ்வளோ, 1,800. 1%ங்கிறது 180. அப்போ 1,800 அந்த 180 கூட்டினா எனக்கு 1,980 வந்துடும். அப்போ அது எவ்வளோனா 11%. புரியுதா என்ன செய்கிறோன்னு? இந்த 1,980ங்கிறது 18,000 எவ்வளோன்னு பார்க்குறோம், 11%. இதுதானே 1 இயருக்கு. அப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் இதிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 11 தெரிஞ்சிருச்சு, பிரின்சிபலும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. குவஸ்டினில் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான், 2 இயர்ஸ், அவ்வளோதான். அப்போ நமக்கு பி தெரியும், ஆர் தெரியும். சால்வ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயரா, பி இன்டு ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். பி தெரியும், ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம தான், கரெக்டா? சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன், கரெக்டா? கஸ் 217.8.
71 பாருங்க, ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். எப்படி வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இல்லை, என்ன செய்யணும்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், ஏ பியிலேருந்து கியூ போகிறான், பி கியூலேருந்து பிக்கு வரான், நடுவில் மீட் பண்ணிட்டானுங்க. பண்ணதுக்கப்புறம் ஏ இங்கேருந்து போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது, பி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 9 மணி நேரம் ஆகுது. இந்த மாதிரிலாம் கதை சொல்லிவிட்டு ரேஷியோ ஆஃப் ஸ்பீடுன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ எதுவும் பண்ண வேணாம், அந்த ரெண்டு நம்பரை செகண்ட் நம்பரை மேலே ஃபஸ்ட் நம்பர் கீழே ரெண்டுக்கு ரூட் எடுத்துருங்க, வேலை முடிஞ்சு. 3/2 அப்போ எனக்கு ரேஷியோ அப்படின்னா என்னது, 3:2. ரொம்ப யோசிக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். மீட் பண்ணதுக்கப்புறம் உள்ள டைம் கொடுப்பான், ஏ அடுத்து 4 மணி நேரம் ஆகுது, பி 9 மணி நேரம் ஆகுமா. நம்ம என்ன செய்யப்போறோம்னா 9/4, ரெண்டாவது நம்பர் மேலே முதல் நம்பர் கீழே போட்டு ரூட் எடுங்க. எல்லா கணக்கும் இதே கதை தான், மீட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்பா. மீட் பண்ணதுக்கப்புறம் டைம் கொடுத்துருவான், எல்லா கணக்கும் இந்த ப்ரொசீஜர். ரொம்ப ரொம்ப ஈஸி. செவன்ட்டி டூ ரொம்ப சிம்பிள் ரேஷியோ தானே, 7:8, 6:7:8 ஆட் பண்ண எவ்வளோ வரும், 15/6, 21. அப்போ 21 அடித்தோன்னா 84 வரும், கரெக்டாக ரேஷியோ பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் செய்யலை. அப்போ 6×4 ஃபஸ்ட் ஒன் 2400, செகண்ட் ஒன் 7×400 2800 வரும், மூணாவது 8×4 3200 வரும். அப்போ 2400 கூட இப்போ 250 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதான் எல்லாத்துக்குமே. அப்போ பழசு 2400 ப்ளஸ் 250னா 2550. செகண்ட் உள்ளவனுக்கு 2800 இருக்கும் ப்ளஸ் 250னா 3050. மூணாவதுக்கு 3200 இருக்கும் ப்ளஸ் 250னா 3450. அப்படியே ரேஷியோ எடுத்தோம்னா 53, 61, 69 வரும். 53, 61, 69, 72 none of this. லாஜிக் தான் பாருங்க, எஃப் ரூட் பண்ணுற பாட் 60 mangoes at 4 per each mango. அப்போ 60 மாங்காய் 4 வாங்கியிருக்கான் ஒவ்வொரு மாங்காவும், அப்போ 240 வாங்கியிருப்பா. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அதில் 8 mangoes வேர் ஸ்பாயில்டு, 8 போயிடுச்சுன்னா மீதி 52. அப்போ ரிமைனிங் 4.5 விற்கிறான். அப்போ 52×4.5, அப்போ 234 ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம கீழே வளர்க்கும் போல் காஸ்ட் ப்ரைஸ் எழுதுவோமா, 240, மேலே ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 6 × 100. பாருங்கள் ப்ராஃபிட்டாக லாஸான்னு நம்ம மொதல் முடிவு பண்ணணும். 240 வாங்கி 234 விற்கிறோம், லாஸு தான் நமக்கு. சால்வ் பண்ணால் எவ்வளோ லாஸு, 2.5% லாஸ் தான். செவன்ட்டி ஃபோர் பாருங்கள், ஹோப்புன்ற வேர்டு எழுதணும், 2 vowels ஒன்றா வரக்கூடாதுன்ட்டான். அப்போ 2 vowels ஒன்றா வரக்கூடாதுன்னா நம்ம ஆள்லேருந்து வவல்ஸ் டுகெதரை மைனஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆள்லேருந்து வவல்ஸ் கம்ஸ் டுகெதரை மைனஸ் பண்ண போகிறோம். பண்ணனா எனக்கு வவல்ஸ் ஒன்றா வராதுக்காக தெரிஞ்சிருமா? ஆல் அப்படின்னா பாருங்கள், காம்பினேஷன் ஹோப்னா 4 லெட்டரா, அப்போ எப்படி எழுதுவோம், 4 factorial மைனஸ் நோ வவல்ஸ் டுகெதரா, நம்ம வவல்ஸ் கம் டுகெதரா மைனஸ் பண்ண போகிறோம். வவல்ஸ் கம் டுகெதர்னா எப்படி எழுதியிருப்போம், ஹச்சு பி ஓ இ. அப்போ இது டுகெதர்னா ரெண்டு ஒரே கேஸா, அப்போ 1, 2, 3 factorial. இது ரெண்டு அதுக்குள்ளே மாற்றி மாற்றி வரலாம், அது ஒரு 2 factorial.
இப்போ நாலு ஃபேக்டரினா ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன்னா 24. மூணு ஃபேக்டரினா மூணு ரெண்டு ஆறு, ஆறு இன்ட்டு ரெண்டு 12. ஆன்சர் 12. செவன்ட்டி ஃபைவ் பாருங்களேன், த்ரீ இயர்ஸ் ஆகும் அது ஆவரேஜாக ஃபேமிலியாக ஃபைவ் மெம்பர்ஸ் 20. இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி 20 அஞ்சு பேரோடது, அப்போ டோட்டல் 100 இருக்குமா? டியூ டு பர்த் ஆஃப் எ நியூ சைல்டு த ஆவரேஜ் இஸ் 19:1/2 டுடே. டுடேனா ப்ரெசண்ட் தானே, அப்போ 19:1/2 மாற்றினா 39:2. இது டுடே ப்ரெசண்ட்டில். அப்போ எனக்கு டோட்டல் வேணும்னா நான் இதை ஆறால் பெருக்குவேன், ஏன்னா ஆறு பேர் வந்துட்டான். படித்தா எனக்கு 117 வந்துடும். சப்போஸ் இவன் பிறக்காமல் இருந்திருந்தான்னு வைங்களேன், பழைய அஞ்சு பேரே ப்ரெசண்ட்டுக்கு வரும்போது இது எத்தனை வருஷம்னா 3 வருஷம், அஞ்சு பேர்த்துக்கு 3 வயசு கூடியிருக்கும், 15 கூடியிருக்கும். ஆனால் இப்போ 117 ஆயிடுச்சு, அப்போ அந்த 2 வயசு தான் யார்? அந்த பாய் சைல்டு. சாட்டு பாருங்க, டிகிரியில் இருக்கா? டிகிரியில் இருக்கு பாருங்க. ஒரு செலவுக்கு கொடுத்துருக்கான் டிகிரி, பிரித்து பிரிச்சுட்டு கொடுத்தாச்சு. டைரக்ட் குவஸ்டின் தான், 76 பாருங்களேன். வாட் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் ஸ்பெண்ட் இஸ் ஸ்பெண்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷனா? டிரான்ஸ்போர்ட்டேஜுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கான். அப்போ நமக்கு டிகிரி படி 45 டிகிரி, அப்போ பர்சன்டேஜ் தானே பாருங்க, 45 டிகிரி. டிகிரினா பை 360. பர்சன்டேஜில் கேட்டிருக்கானா இன்ட்டு 100. சால்வ் பண்ணால் எவ்வளவு? 12.5% வரும். செவன்டி செவன் பாருங்க, ஹவு மச் பர்சன்ட் மோர் ஸ்பெண்ட் ஆன் கிளாத் தென் பார்ட்டிஸ் அப்படின்னு இருக்கா? துணியை விட பார்ட்டிஸ்க்கு எவ்வளோ அதிகம்னு கேட்குறேன். கிளாத்துக்கு எவ்வளோ டிகிரி படி? 63. கிளாத் 63, இதை விட பார்ட்டி வந்து 36. அப்போ ஸ்பெண்ட் ஆன் கிளாத் தென் பார்ட்டி, அப்போ பார்ட்டி தான் கம்பேரிசன். அப்போ அவன் கீழே எழுத போகிறான். மேலே மோர் அப்படின்னு கேட்டானா? இப்போ இவன் 63, இவன் 36னா எவ்வளோ மோர்? 27 இன்டு 100. சால்வ் பண்ணோன்னா 75% வந்துடும். ஹவு மச் பர்சன்ட் லெஸ் ஸ்பெண்ட் ஆன் கிராசரி தேன் ஸ்போர்ட்ஸ்? அப்போ போன வாட்டி மோர், இப்போ லெஸ்ஸு. அப்போ கிராசரி பாருங்கள், 54, ஸ்போர்ட்ஸ் 81. அப்போ தேனுக்கு அப்புறம் உள்ளது கம்பேரிசன் அப்படியே எழுதுங்க, 81. இங்கே வேறு 54 தான், அப்போ டிஃப்ரென்ஸ் 27 இன்ட்டு 100. சால்வ் பண்ணால் நமக்கு 100/3 வரும். 100/3 யார்? 33, 1/3. டோட்டல் ஸ்பெண்டிங் 2 கோடி அப்படின்னா ஸ்போர்ட்ஸும் துணிக்கும் சேர்த்து எவ்வளோ டுகெதர் செலவுன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஸ்போர்ட்ஸு கிளாத் ரெண்டுக்குமே பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் 81, கிளாத் ஒரு 63, அப்போ 144 பார்க்கணும். கரெக்டாக 360. இன்ட்டு 2 கோடி. 2 கோடினா 70 போடணும். 2 கோடிக்கு 70 சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 போட்டு ஒரு 60 வரும். அப்போ அது யாருன்னா 80 லட்சம். 80 லட்சம் அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 8 மில்லியன். ஏன்னா 10 லட்சங்கிறது 1 மில்லியன்,
எண்பது லட்சம்னா 8 மில்லியன் கரெக்டா. எண்பது பாருங்க டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டான். த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன ரெண்ட்டு எக்ஸீட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். எக்ஸீட்ஸ்னால் மோர் தேன் லெஸ் தேன் டிஃபரன்ஸ் தான். ரெண்ட்டுனா 50, டிரான்ஸ்போர்ட்னா 45. அப்போ நம்ம வெறும் 5 டிகிரி தான் பார்க்க போகிறோம். 5/360 × 0.018 billion. இப்போ நம்ம அப்படியே சால்வ் பண்ணோன்னா எங்களை நமக்கு 0.00025 billion வரும் சரிங்களா. 0.00025 billion. அப்போ பில்லியனாக மில்லியனாக மாற்ற 1000 மல்டிப்ளை பண்ணணும் பாருங்கள். இது சால்வ் பண்ணால் எனக்கு 0.00025 billion வரும். அப்போ பில்லியனை மில்லியனாக மாற்ற 2000. இப்போ நமக்கு 0.25 million கிடச்சிரும். அந்த கன்வர்ஷன் தான் இதில் தெரியும் சரியா. அப்போ 40 questions முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் இருக்கும், நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் கொஞ்சம் சரி பண்ணிடலாம். எல்லா எழுத்துலாம் கொஞ்சம் கிளியராக இருக்காது, ஃபஸ்ட் டைம் நம்ம ஆன்லைன் உள்ளே வந்திருக்கனால அப்படி இருக்கும். அடுத்த வாட்டி கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் சரியா. சரி, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள், ரீசனிங் உங்களுக்கு வருவாங்க சரிங்களா. தேங்க்யூ தேங்க்யூ.